ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் அண்ட் பெட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல் அண்ட் பெட்ஸோட கேஜி, அதோட சைஸை சுற்றி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க மாட்டோம், இப்போ வந்து நம்ம காக்டெயில் சம்மந்தமாகவும் சன்கனூர் பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா, நம்மள்ட்ட இருக்க ஒரு பேர் வந்து மூணு சிக்கு வெளியே வந்திருக்கு, சிக்ஸ் வெளியே வந்திருக்கு. இதில் வந்து பேரண்ட் வந்து இன்குபேஷனில் இருக்குது, திரும்பவும் எக் வச்சுருக்காங்க, அதை பார்ப்போம். அது வந்து இன்குபேஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், பார்க்க முடியல, குள்ளாடி டார்க்காக இருக்குது, லைட் ஒர்க் ஆகல. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு லூட் நோவும் எல்லா பேலும் இதோட ஒரு பேர். இது வந்து ரெண்டு எக் வச்சுருக்கு, பார்ப்போம். ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு எக் வைக்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ரெண்டு எக் தான் வச்சுருக்கு. இதுதான் அந்த அடல்ட்டு பேர். அந்த லூட்ன மெயில் வந்து எல்லா பேரும் வந்து ஃபீமேல். இது இன்னொரு பேர் வந்து இது லூட்னோவும் கிரே. இது வந்து சிக்ஸு பாக்ஸுக்கு உள்ளாடி இருக்குது. இது வந்து லூட்னோ வந்து ஃபீமேலும் கிரே வந்து மெயிலும், மூணு சிக்ஸு. இது இந்த வாட்டி மூணு எக்கு தான் வச்சுது, மூணுமே ஹேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பினோவும் ஒயிட் பேஸ், பான் ஒயிட் பேஸ். ஆல்பினோ வந்து ஃபீமேல், பான் ஒயிட் பேஸ் வந்து மெயில். இது வந்து எக் லே பண்ணியிருக்கு, நான் எக் வைக்கலை, நான் ரெண்டு நாளையில் எக் வைக்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து எல்லோ பேலும் ஒரு கிரேயும். எல்லோ பேல் வந்து ஃபீமேல், கிரே வந்து மெயில். இதுதான் நம்ம ஃபார்மில் வந்து முதல் முதல்ல வந்து ப்ரீட் ஆனது. இதுலேயும் வந்து இப்போது சிக்ஸு பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது, நாலு சிக்ஸ் இருக்குது. இதுதான் இந்த நம்ம ஆலன் ஃபார்மில் வந்து முதல் முதல்ல வந்து ப்ரீட் ஆனது. இப்போ நாலு சிக்ஸ் இருக்குது. இந்த வாட்டி எல்லோ பேலில் நார்மலாக இல்லை, எல்லோ பேல் தான் அதிகமாக வரும். இந்த வாட்டி இதில் எல்லாமே கிரே மாதிரி தெரியுது. சரி பார்ப்போம், கொஞ்ச நாள் தான், ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா தெரிஞ்சிட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பினோவும் வந்து ஒயிட் பேலும். இது வந்து ஆல்பினோ வந்து மெயில், ஒயிட் பேல் வந்து ஃபீமேல். இதுவும் வந்து பேர் தான். இது இப்போ தான் வந்து எக் லே பண்ணியிருக்கு, நான் எக் வைக்கல, அதுவும் இன்னும் ஒரு அஞ்சாறு நாளில் எக் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னொரு பேர், இது வந்து கிரேவும் கிரேவும். இந்த ஆனால் இருக்க கிரே வந்து ஃபீமேல், மறைஞ்சிருக்கிறது வந்து மெயில். இதோட சிக்ஸ் வந்து ரெண்டு சிக்ஸ் இருக்குதுல, அஞ்சு முட்டை போட்டுருச்சு, மூணு முட்டையை வந்து வேஸ்ட் பண்ணிருச்சு. எல்லாமே முதல்ல ஹேச் ஆகி தான் இருந்து, ஃபெர்டில் ஆகி தான் இருந்து, ஆனால் அதுக்கப்புறம் பொறிக்கலை. பொறிக்க டைமில் வந்து இது ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிடலாம், வேஸ்ட் ஆகிடுச்சு. ரெண்டு தான் பொறிச்சிருக்கு. இது நம்மள்ட்ட இருக்க சன்கனூர். நம்மள்ட்ட வந்து ரெண்டு பேர் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணி டெவலப் பண்ணது. இதோட பேர் வந்து இந்த சைடு அந்த ரோஸ் கலர் ரிங் போட்டிருக்கேன், அது வந்து தில்சா. அந்த ஸ்டீல் கலரில் இருக்க வந்து சாரு, இவங்க பேர். நம்மள்ட்ட நல்ல கம்பெனியாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ண வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்க்கறவங்க வேணால் போய் பார்த்துக்கோங்க. அந்த ரெண்டும் வந்து வைல்டு, அது வந்து நம்மள்ட்ட இருந்து அட்டாச்சும் கிடையாது. அது ரெண்டுமே மெயில், இந்த ரெண்டுமே வந்து ஃபீமேல். சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம அது வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ண ரெண்டுமே ரெட்டு டாமினண்ட்டு, அதனால் கொஞ்சம் நல்ல கலர் ரேஷாக இருக்குது. அந்த ரெண்டும் வந்து க்ரீன், அது வந்து க்ரீன் தான் இன்னும் இருக்குது. இன்னும் நாளாகும் போது எல்லோவும் ரெட்டும் வந்துடும் அதுலேயும். இது வந்து ப்ரீட் பண்ணேன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ப்ரீட் பண்ண முடியும். இப்போ இது ஆறு மாதம் தான் ஆச்சு, இன்னும் நம்ம ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணோம் ப்ரீட் ஆகணுன்னா.
ப்ரீட் ஆகும்போது நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டுமே மெயில், லூட்டனும் மெயில் வந்து ஒயிட் பைடு, இது வந்து ஒயிட் பேஸ் பைடு, இதுவும் வந்து மெயில். இது வந்து கிரேயும் ஒயிட் பேஸும் இந்த கேஜில் இருக்குது. இந்த இது ரெண்டுமே நான் பிரீட் போடலை. இது ஒயிட் பேஸ் வந்து இதுக்கு காலில் சின்ன ப்ராப்ளம், ஆனால் அடல்ட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு எதுவும் பேரஸ் போடலைன்னா, ஆனால் இது வந்து சிக்கு, சிக்குனா ஒரு செமி அடல்ட் ஸ்டேஜ். இது வந்து ஃபீமேல் லூட்டனும். அதுக்கப்புறம் இது நம்மள்ட்ட நான் ஏற்கனவே ஹேண்ட்பேட் பண்ண ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு தான் வந்து அதை கேர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஹேண்ட்பேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இது நாலுனா சின்னதாகவே தான் இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் ஆகும்போது கரெக்டாகிடும், செல்ஃபிட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் எதுக்கு வச்சுருக்குன்னா, நம்ம அந்த பாக்ஸு க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது வெளியிலேருந்து பார்க்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த கிளாஸ் வச்சு வச்சுருக்கோம். இது வந்து நம்மளோட ஃப்ளைங் ஃப்ளைட் கேஜு. இப்போ வந்து எல்லாம் ரெஸ்ட் விடும்போது இதில் நம்ம விட்டுருவோம், கொஞ்சம் பேடை வேறு கேஜ்லேயும் விடுவோம். ஆனால் இப்போ இதில் இருக்கிறது வந்து ஒரு ஒயிட் பேஸ் ஃபீமேல் அடல்ட்டு. இது வந்து என்னென்னா, நம்மள்ட்ட இந்த ஏற்கனவே பறந்து போயிருச்சு ஒரு பறந்து போனால் பக்கத்தில் ஒரு பையன்கிட்ட கிடச்சிருந்து அவன் ஒரு 6 மாதம் வளர்த்துருந்தான். இப்போ வந்து திரும்ப நான் ஒரு ஃபீமேல் அவனுக்கு கொடுத்துட்டு இதை வாங்கினேன். இப்போ அது ஒரு சின்னதாக ஒரு குவாரண்டைன் ப்ரொசீஜர் மாதிரி வச்சுருக்காது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் பிஞ்சிஸ் இருக்குது, அதை பற்றி நான் போடுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இது பார்ட் 1 வச்சுப்போம், அடுத்த பார்ட் 2 நான் போடுறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள்.